வணக்கம் மக்களே, 100 நாள் வேலை தமிழக அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு மகிழ்ச்சியில் மக்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்மந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில் அந்த 8 வாரங்களாக பணமானது தரப்படலை அப்படின்னு சொல்லி மக்கள் கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கதறல்னே சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 8-9 வாரங்கள் பக்கம் ஆகி போச்சு. சொல்லணும் அப்படின்னா 2 மாத காலமா 100 நாள் வேலையில் சம்பளம் இல்ல. இதுல வந்து 1 வார காசு மட்டும் தான் ஏறி இருக்கு. 1 வார காசுமே வந்து போன மாதம் கடைசியா செஞ்சது மட்டும் தான் ஏற்றப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி செஞ்சது யாருக்கும் ஏறல அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளிவந்திருக்கு நண்பா. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 100 நாட்கள் ஒரு குடும்பத்திற்கு வேலை, அதே போல வந்து ஒரு தனிநபருக்கு ஒரு நாளைக்கு 294 ரூபாய் சம்பளமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் மத்திய மாநில அரசுகள் சட்டத்தை நிர்ணயிச்சாங்க. பாத்தீங்க அப்படின்னா நம்ம கைக்கு வர்றது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். இப்படிப்பட்ட சூழல், சம்பளமானது வருமா வராதா சொல்லி மக்கள் பூராமே புலம்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய விதமாக நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள், அதாவது கொஞ்ச நாள் வரைக்குமே மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு தினம் அறிவிப்பை கொடுத்திருக்கார் நம்ம ஐ பெரியசாமி அவர்கள். அப்படி என்ன அறிவிப்பை கொடுத்துக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்க 1800 கோடி சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறித்து திண்டுக்கல்லில் அவர் நிபுணரிடம் இன்று நேற்று கூறியதாவது, தமிழகத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு கடந்த 8 வாரமாக பணம் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாளிதழில் ஒரு செய்தியானது வெளிவந்திருந்துச்சு. இது தவறானதாக, இந்திய அரசு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழகத்திற்கு 2100 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குவாங்க. கடந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1800 கோடி மட்டும்தான் நிதியை வந்து ஒதுக்கி இருந்தாங்க. இந்த நிதியை பாத்தீங்க அப்படின்னா அனைத்து சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்குமே தமிழக அரசு அனுப்பி வச்சுட்டாங்க. பாக்கி தொகை வந்து 300 கோடி ரூபாய் வந்து ஒன்றிய அரசு அடுத்த வாரத்தில் வெளியக்கூடிய பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு வர வைக்கப்படும். இந்தியாவிலே தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழ்நாடுதான் சிறப்பாக செயல்படுத்திட்டு வருது. 100 நாள் வேலை திட்டம் ஏழை எளிய மக்களுக்கான திட்டம். இத்திட்டத்தை தமிழக அரசு 100% செயல்படுத்தும். அதாவது 100 நாள் வேலை திட்டத்தில் அதிமுக ஆட்சியில் தான் 3 மாதமாக சம்பளம் கொடுக்காமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இப்ப 1800 கோடி ரூபாய் முதல்கட்டமாக சம்பளம் கொடுப்பதற்காக அந்தந்த வங்கி நிர்வாகங்களுக்கு அனுப்பக்கூடிய வேலையை தமிழக அரசு பார்த்துட்டாங்க. அப்ப ஏன் சம்பளம் வரல அப்படின்னு பார்த்தா, மிக விரைவிலே சம்பளமானது கொடுக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவலை தமிழக அரசு கொடுத்திருக்காங்க நண்பா. இருக்கக்கூடிய 300 கோடி ரூபாயை வந்து நமது மத்திய அரசு எப்ப கொடுக்குறாங்களோ அதுவும் அடுத்த வாரத்தில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அடுத்த வாரத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்படி பார்த்தாலும் இன்னொரு 15-20 நாளைக்குள்ள 100 நாள் வேலை சம்பளம் முழுவதுமே அனைத்து மக்களுக்கும் வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம அண்ணன் ஐ பெரியசாமி அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.